வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி பரிபாடல்ல செவ்வேள் அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய முருகப்பெருமானை பற்றி வந்த பாடலில் முதல் பாட்டோட விளக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நுண்துதுமியில் இந்த முதல் பாட்டோட இரண்டு பாகங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சைமன் செபாஸ்டியன் ஒரு கட்சி தலைவர் வந்து முருகனுடைய பிறப்புக்கும் சிவபெருமானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தார் பார்த்தீங்களா. பரிபாடல் ரொம்ப பழமையான இலக்கியம். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எவனாவது கதை விடுவான்னா அப்போவே நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வாங்க காணொலிகளை போகலாம். மிகவும் பெரிய மலை இமயமலை, அதற்கு கீழே நீல நிறத்தில் இருக்கிற சுனையில் அழகான ஆறு தாமலை மலர்களில் அந்த கார்த்திகை பெண்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இவ்வளவு கெத்தும் சிறப்பும் நிறைஞ்ச முருகனை அசுரன் நினைச்சு அவர் பிறந்த அன்னைக்கு அவரை கொள்றதுக்காக தேவர்களோட தலைவன் இந்திரன் அவர் வந்து குழந்தையை தாக்க ஆரம்பிக்கிறார். நெருப்பை கக்கிற டிராகன் மாதிரி ஒரு படையை வச்சுக்கிட்டு தன்னுடைய வஜ்ராயுதத்தை வச்சுக்கிட்டு ஆறு உருவமாக இருந்த முருகனை தாக்குறாரு இந்திரன். நம்ம தலைவர் தாமரையில் படுத்துக்கிட்டு கையை காலை ஜாலியாக ஆட்டிக்கிட்டு விளையாட்டாக இந்திரனோட கேஷுவலாக அலட்டிக்காமல் சண்டை போட்டுட்ருக்காரு. முருகப்பெருமான் நம்முடைய தலைவர் இன்னும் வளரவே இல்லைங்க. குழந்தை தான், பொம்மையை வச்சுக்கிட்டு தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி இந்திரனோட அசால்ட்டாக சண்டை போட்டுட்ருக்காரு. இந்திரனால் அந்த குழந்தையோட சண்டையவே சமாளிக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் ஆறு உருவமாக இருந்த நம்ம தலைவர் முருகப்பெருமான் ஆறு உருவமும் ஒன்றா மாறி ஒரே உருவமாக நிற்கிறாரு. இந்திரனுக்கு இப்போ தான் புரியுது, இது சூரனை அழிக்க வந்த சிவசக்தி சொரூபன் முருகன் அப்படின்னு. இவ்வளவு நேரம் இது ஒரு அசுர சக்தியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யார் பேச்சையும் கேட்காம சண்டை போட்டுட்டு இருந்தவர் இப்போ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இருக்கிற பல மூவியில் இந்த ஹீரோவை மாசாக காட்டுறதுக்கு ஒரு உருவத்தை ஆறாக பிரித்து மறுபடியும் அந்த ஆறை ஒன்றாக்குவாங்கல்ல, இந்த மாதிரி நம்ம தலைவர் முருகன் கதையை சுட்டு தான் கிராஃபிக்ஸ் போட்டிருப்பாங்க போல. இப்படிலாம் குழந்தையிலேயே மாஸ்க் காட்டின சிவகுமாரனே நீங்கள் வாழ்க, எப்பவுமே ஜெயிக்கும் செம்மேனியை கொண்டவரே நீங்கள் வாழ்க அப்படின்னு இந்த பாடல் போகுதுங்க. பரிபாடல் போயிட்டுருக்கு. அதற்கடுத்தது நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்பவே ஜாலியாக விளையாட்டாக செஞ்ச போர்லேயே உங்கள் பிஞ்சு கையில் ஒன்றுமே இல்லாத அந்த டைம்லேயே இந்திரன் உங்களை எதிர்த்து நிற்க முடியாமல் தோற்று போயிட்டான். சிவசக்தி சுரூபமான முருகனுக்கு மேலும் பல சக்திகள் கிடைக்குது. தேவர்கள் நிறைய பேர் முருகனுக்கு நிறைய சக்திகள் தர்றாங்க. அக்னி தேவர் தாங்க தீ கடவுள், இன்னும் சொல்லணும்னா ஃபயர் ஃபயர். அவர் தன்னோட உடம்புலேருந்து ஒரு கூரை பிரித்து அதை ஒரு சூப்பரான நெருப்பு சேவலாக்கி நெருப்பு சேவல் படைய முருகனுக்கு தர்றாரு. தேவாதி தேவர் உலக செல்வர்களுக்கெல்லாம் சொந்தமாகிய தாங்க செம்மாட்டி வாங்கின இந்திரன், அவர் என்ன பண்ணுறாருனா அவரும் தன்னோட உடம்புலேருந்து ஒரு கூரை பிரித்து ஒரு சக்தியை பிரித்து புள்ளியோடு இருக்கிற நீண்ட தோகை கொண்ட அழகிய மயிலை நம்ம தலைவருக்கு தர்றார். இப்போ புரியுதா உங்களுக்கு மயில் வாகனம் சின்ன வயசுலேயே முருகருக்கு எப்படி வந்ததுன்னு? இந்திரன் தான் சிறு வயதிலேயே மயில் வாகனம் முருகனுக்கு கொடுக்குறாரு. அதற்கப்புறம் சூரபத்மன் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு மயிலும் நம்ம தலைவருக்கு கிடைக்குது. சைமன் ஒருத்தன், அவன்தான் நம்ம முருகருக்கு மயில் வாகனம் வாங்கி தந்தேன்னு கதை விட்டால் விடுவான், தயவுசெய்து நம்பாதீங்க. நம்மளுக்கு இப்போ தேசிய பறவையாக இருக்கிற மயிலை முருகருக்கு கொடுத்து இதுலேயே நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கோங்க வந்துக்கோங்கன்னு வண்டியாக கொடுத்துட்டாரு இந்திரன். அது மட்டுமா, கருப்பான கண்ணோட அழகாக உருட்டி உருட்டி பார்க்குற வெள்ளாட்டங்குட்டியை பரிசாக கொடுத்தாரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, நாம் செஞ்ச கர்ம வினைக்கேற்ப பாவ புண்ணிய பழத்துக்கேற்ப நம்மளையெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாரே யமதர்மன், அவர் தான். அவங்கள மாதிரியே இன்னும் நிறைய தேவர்கள் எம்பெருமான் முருகருக்கு நிறைய படைகளை கொடுக்குறாங்க, நிறைய சக்திகளை கொடுக்குறாங்க, நிறைய ஆயுதங்களை கொடுக்குறாங்க. முத்திர பதிச்ச வில்லு, தேமரம், வாள், தலைமாலை அணிந்த ஈட்டி, குடாரி, கணிச்சிங்கிற மழு, எரிக்கும் கதிரை விசிற கனலி, இந்த மாதிரி வித்தியாசமான பொருளையெல்லாம் அவருக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவருடைய அந்த விஸ்வரூபத்தில் ஆறு தலை பன்னிரெண்டு கைகள், அந்த விஸ்வரூபத்தில் பன்னெண்டு கைகளையும் இந்த ஆயுதங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு தேவர்கள் கொடுத்த அனைத்து பொருளையும் சுற்றி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு. தேவர் உலகத்தின் தலைவன் இந்திரன் இவ்வளோ வருஷம் பாடுபட்டு அடைஞ்சிருந்த பேர் புகழை எல்லாம் தாமரை மலரில் குழந்தையாக இருந்தப்பவே முருகப்பெருமான் அடைஞ்சிட்டார். அவ்வளோ பெரிய ஆள் முருகப்பெருமான் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாங்க. இப்போ உள்ள தமிழில் பேசுகிறதுனால இந்த மாதிரி பேசுகிறோம். இந்த தூய தமிழில் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் தூய தமிழில் பேசினா பெருமளவில் விரும்பாதனால இந்த டைம் நாங்கள் முதல் முறையாக இப்படி முயற்சி பண்ணியிருக்கோம். யார் யார் எம்பெருமான் முருகனர்களை பெறுவார்கள் அப்படின்னு நமக்கு பரிபாட்டில் சொல்கிறாங்கங்க. அதாவது முருகப்பெருமான் மாதிரியே நல்ல மனசை அருளை பெற்றவங்களும், அதாவது உதவி தேவைப்படும் உயிரினங்களுக்கு தங்களால் முடிந்த உதவி செய்து அறத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அது நல்லதை ஃபாலோ பண்ணுறவங்க, யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் நல்ல வழியில் வாழ்கிறவங்க, எல்லா நல்ல எல்லா நல்ல கேரக்டர்களும் தவம் செய்கிறவங்களும் உங்களை கும்பிட்டு உங்களையே சேருவாங்க. அவங்கள தவிர்த்து எப்போ பார அடுத்தவங்களை கெடுக்க நினைக்கிறது, தான் சுய லாபத்துக்காக அடுத்த உயிரையும் மனசையும் துன்பப்படுத்துறது, அநியாயம் பண்ணுறவன், அக்கிரமம் பண்ணுறவன், முருகப்பெருமானை மறந்தவங்க, மறுஜென்மமே இல்லைன்னு லூசு மாதிரி சொல்லிட்டு திரியிறவங்க, இந்த மாதிரி கேரக்டர்லாம் உங்களை வந்து சேரத்துக்கு சான்ஸே இல்லைங்கிறாங்க.
மக்களே, சுருக்கமாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா இங்கே பல உதாரணம் இருக்குது. அதில் ஒன்றா நம்பர் உதாரணம் திருடர்கள் கழகம், திருடர்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் அவங்க பினாமி கட்சி, நாரி போன டம்ளர் கட்சி, இவனுங்க மாதிரி ஆளுங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவங்கள மாதிரி கேரக்டரோடு இருந்தால் முருகர் மட்டுமில்ல வேறு எந்த கடவுளர்களும் நமக்கு கிடைக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கெட்ட கேரக்டர் தவிர மீதி எல்லாருமே உங்கள் திருவடி நிழலை அடைவாங்க. மீதி எல்லோருமே உங்கள் திருவடி நிழலை அடைவாங்க. உருண்டை உருண்டையாய் அழகாக பூத்து குலுங்குற கட்டம்ப மாலையை மார்பில் போட்டிருக்கிறவரே, நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது பொண்ணோ பொருளோ போகமோ இல்லை, உங்களோட அருள் அன்பு அறத்தோடு நடக்கிற பண்பு மற்ற உயிரினங்களுக்கு கெட்டது பண்ணாத வாழ்க்கை, இதை மட்டும்தான் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்து பிச்சையாக கேட்குறோம். நீங்கள் அதை கொடுத்து எங்களை பார்த்துக்கோங்க முருகப்பெருமானே, அது போதும் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில். இந்த மாதிரியா இந்த பாடல் முடியுதுங்க. முருகப்பெருமானுடைய பல விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் இப்போ மத மாற்றத்துக்காக திருச்சி மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள சொன்ன பொய் எல்லாத்தையுமே இந்த ஒரு பாடலையே உடைச்சிருக்காங்கன்னா, இன்னும் பரிபாடலில் நிறைய பாடல்கள் இருக்குது. திருமாலை பற்றி பாடல்கள் இருக்குது, மதுரை வைகை ஆற்றை பற்றி பாடல்கள் இருக்குது, இன்னும் தமிழில் எண்ணற்ற சங்க இலக்கியங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம தேடி தேடி படித்தோம்னா நம்ம மேலே என்னென்ன பொய்கள் திணிக்கப்பட்டிருக்குது, என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் திணிக்கப்பட்டிருக்கிறத நாம் தெளிவடைஞ்சிக்கலாம். அதனால் இந்த மதம் மாற்றத்துக்காகவும் பிரிவினைக்காகவும் மேடைக்கு மேடை கத்துறவனெலாம் நம்பாமல் நம்மளோட இலக்கியத்தை படிங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்படி நடைமுறை பேச்சு தமிழில் சொல்கிறது நல்லாயிருக்கா, அல்லது நம்ம தூய தமிழ்லேயே பண்ணலாமா, அதை பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.